கிளியர்ப்பா. உன் பேரும் கணபதி, என் பேரும் கணபதி. உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு காரணம் நீ உங்க அம்மா மாதிரியே பொண்ணு தேடுற. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகிறது காரணம் எங்க அம்மாவே தான். பொதுவா நம்ம ரெண்டு பேருக்கும் எதிரிங்க யாருன்னா நம்ம ரெண்டு ஆட்டாங்க தான். எவன்டா அவன் ஆட்டாவை பத்தி பேசுறது? புரியுங்க அவனு. ஐயோ, நான் எங்க ஆட்டா பத்தி சொன்னேன்? வாயா பாத்து வாயா. வர வர போலீஸ்காரன் பொழப்பு, நாய் பொழப்பா போச்சியா? ஓவாயால சொல்றேன். அப்ப நாயை விட்டு சொல்ல சொல்றியா? ஆமா, இந்த லஞ்சம் வாங்குறது தப்பு தவறுன்னு சொல்றாங்களே, லஞ்சம் வாங்குறது எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும். நீ கலெக்ஷனே 900 ரூபா, உன் பங்கு 450 ரூபா வச்சுக்க. ஏன்பா கணபதி, ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்னது? ஒரு 50 ரூபா இருந்தா கூட இருக்கு, வீட்டுல கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். ஏன், 450 ரூபாய் சந்தோஷம் கிடைக்காதா? இல்ல, எங்க வீட்டுல ஒரு கண்டிஷன் இருக்கு. வீட்டு உள்ள போனா 100 ரூபா கொடுத்தா போதும். சாப்பாடு சாப்பிடணும்னா 200 ரூபா கொடுக்கணும். அவகிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும்னா 300 ரூபா தரணும். அவ பக்கத்துல உட்காரணும்னா 400 ரூபா தரணும். புரிது புரிது புரிது. இதுக்கு மேல சொல்ல வேணா வச்சுக்கிறேன். கடன் வாங்குறதெல்லாம் என் கல்யாணத்துக்கு முன்னாடிதான். என் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேச தர மாட்டேன். சரி கணபதி, இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போதும். என்னது கணபதி கல்யாணம் நடந்ததா சரித்திரத்துல இல்ல? அதான் சரித்திரம் தெரியும். என்ன, கணபதிக்கு 2 பொண்டாட்டி? ஐயோ, அப்ப நீ 1000 ரூபாய் சம்பாதிக்கணுமே? இல்ல இல்ல, என் பொண்டாட்டியே சம்பாதிக்கும். என்ன சம்பாதிக்க போனதான் கேட்டீங்க? அப்ப நான் வச்சா வேலைக்கு நேரம் ஆச்சு. முதல்ல இங்க ஏறு. எந்த கேசம் ஊட்டியா? எதுக்கு சார் அவசரப்படாதரா? சைக்கிள் ஸ்டாண்ட் பண்ணல. லைசன்ஸ் இருக்கா? இருக்கு சார். இருக்கா? சரி ஏடு. ஆனா வீட்ல இருக்கு சார். வீட்டுல வச்சுட்டு வண்டியா? வீட்லயே ஓட்ட வண்டி தானே வண்டியா? ஏன் ரோட்டுக்கு வந்த? பர்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஏடு, ஆமா, என்ன வேலை பாக்குற நீ? நான் சினிமால ஆர்ட் டைரக்டரா இருக்கு சார். ஆர்ட்னா என்ன? அதாவது இந்த சினிமால பெரிய பெரிய பங்களாலாம் இருக்கு பாருங்க. ஆமா, அது ஒரிஜினல் மாதிரி இருக்கும், ஆனா ஒரிஜினல் இல்ல சார். ஓஹோ. அதே மாதிரி சினிமால பெரிய பெரிய மரம்லாம் இருக்கு பாருங்க, அது கூட ஒரிஜினல் மாதிரி இருக்கும், ஆனா ஒரிஜினல் கிடையாது. அதே மாதிரி இந்த 500 ரூபாய் கூட அது இருக்கு, எங்களுக்கு தெரியும். இத புரிய, 500 ரூபாய் எதுக்காக தெரியுமா? இல்ல சார், ஒரு வாட்டி லைசன்ஸ் இல்லாம வந்தா 100 ரூபாய் ஃபைன். இப்ப என்கிட்ட சில்லறை இல்ல, அதனால இன்னும் 4 வாட்டி இதே ரூட்ல லைசன்ஸ் இல்லாம போலாம். போ, போறோம் சார், சீக்கிரம் போய். 500 ரூபாய் முத்துலட்சுமி, இந்த 500 ரூபாய் வச்சு வந்து மொத்தறேன். பணம் பால் இருக்கும், பணம் இருக்கும், அதுதான் இல்ல, இதோ இருக்கு. அப்படியே தங்கப்படும் சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கீங்க. பாவி, 500 ரூபாய்க்காக சிவாஜிய கேவல பட்டீங்க. ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேடுகிறேன். வா வா வா. என்ன 500 ரூபாய்க்காக? இன்னமும் ஒரு சைடு பிரிண்ட் ஆகுன மாதிரியும், இன்னொரு சைடு பிரிண்ட் ஆகாத மாதிரியும் சந்தேகத்தோட பாக்குறியா? ஒரிஜினல் பங்களா மாதிரி இருக்கும், ஆனா ஒரிஜினல் இல்ல சார். ஒரிஜினல் மரம் மாதிரி இருக்கும், ஆனா ஒரிஜினல் இல்ல சார். அதே மாதிரி இந்த 500 ரூபாய் கூட. 500 ரூபாய் பத்தி ஏதோ சொல்ல வந்தான், நான் தான் அவசரப்பட்டு டியூட்டியை முடிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தங்க பதக்கத்துல வர சிவாஜி கணேசன் மாதிரி இருக்குன்னு சொன்னியே, நோட்டு தான் மாறி போச்சு. நானும் மாறிட்டேன். ஒரிஜினல் அவரே இல்ல, டூப்ளிகேட் நீ எதுக்கியா? ஐயோ, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், How I wonder what you are. ஏய் ஆர்ட் டைரக்டர், பவனை அடுத்த வாட்டி நீ என் கையில மாட்டேன்னு நினைச்சுக்கா, உன்கிட்ட 10 காசு கூட வாங்க மாட்டேன். யாரு? போலீஸ். போலீஸா? பயப்படாதீங்க சாமி, நாங்க தான். சாமி சாமி, நாங்களும் உங்க மாதிரிதான். உங்களால எங்களுக்கு உதவியா? உட்காருங்க உட்காருங்க. கொஞ்சம் தீர்த்தம் கிடைக்குமா? இல்லையே, இருந்ததே பாதிதான். அது இல்ல சாமி, கம்ப்ளீட்டா எங்க லாக்அப்ல இருந்து 4 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த 4 பேருக்கு பதில் வேற 4 பேர் உள்ள போடலன்னு வச்சீங்க, எங்க வேலையா போயிடும். அந்த 4 பேர் எங்க போயிருக்காங்க சொல்லுங்கள. என்ன லூஸ் ஆயிட்டாரா? நட்டு லூஸ். ஆமா, இல்ல ஏன் இவ்வளவு கேவலமா சீரிக்கிறீங்க சாமி? வெட்டல்ல மை போட்டு அந்த 4 பேர் எங்க இருக்காங்க கண்டுபிடிக்கலாம். பணம் செலவாகும். எவ்வளவு ஆவா? தலைக்கு 100 ரூபாய். தலைக்கு 100 ரூபாவா?
அப்போ நீங்க மாலை போட்டு நிக்கிறீங்களா, அது 800 ரூபாய் தானே? எதை வச்சு சொல்ற? இல்ல எட்டு தலை இருக்குல்ல, அதை வச்சு சொன்ன. மை போடுங்க சாமி. காலி ஜெய் காலி. என்ன சாமி கண்டுபிடிச்சீங்களா? இதே தெருலதான் இருக்கானுங்க. நாங்களும் பாக்கலாமா சாமி? கிரிக்கெட் மேட்சா, ஊரே வந்து வேடிக்கை பாக்குறது. என்ன சாமி ஆபாயிட்டீங்க? விளம்பரம் வந்துடுச்சு. என்ன மறுபடியும் வந்துச்சா? எட்டாம் நம்பர் வீட்டு பக்கத்துல 9 நம்பர் வீட்டுல இருக்காங்க. 8 பக்கத்துல 9 கரெக்டா சொல்றாரு. என்ன சக்தி இருக்கு பத்தியா இந்த சாமியா இருக்கு? உண்டா, 8 பக்கத்துல 9 தான். தட்டுல காசை போட்டு கப்புன்னு போனா உடனே புடிச்சிடலாம். கல்முருகன் சாமி இதோ பார், கரெக்டா சொன்னா பார். 8 நம்பர் வீட்டு பக்கத்துல 9 நம்பர்னு இப்போது புரியுதா சாமி? ஐயோ என்ன, 2 9 இருக்கு. நான் சொல்லாதால் பேமானு. ஆமா, நீ ஒண்ணு செய், நீ இந்த 9 நம்பரை பாரு, நான் அந்த 9 நம்பரை பாக்குறேன். அங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9. இந்த 9ல யார் இருந்தாலும் இந்த 999 வீரப்பன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இதோ வரேன். என்னங்க இது, புது 9 இல்ல பழ 9? அட, டட்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க. உடைச்சிட்டு உள்ள போக போறேன், என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. ஐயோ அம்மா, ஐயோ, நீங்க எல்லாம் யாரு? என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்? எதுக்காக? ஏண்டா அன்னைக்கு பத்தம் விட்டு இறங்கும் போது எங்களை 9 சொல்லி கிண்டல் பண்ண, இப்ப ஊர் தாடி வந்து எங்களை 9 சொல்லி கிண்டல் பண்றியா? மொஞ்சைய பாத்தியா, கூத்தாண்டவர் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோழி குஞ்சு மாதிரி இருக்குது உனக்கு. நான் அந்த குஞ்சு இல்லங்க, நான் சொன்னது வேற 9. வேற என்ன? அதுவும் எங்க இருந்தானே? நான் சொன்னது அந்த 1, 2, 3 வரும் இல்ல, அந்த 9. அதத்தான் ஏன் சொன்னீங்க? 8 அப்புறம் 9 தானே வரும். 8 அப்புறம் 10 தானே? எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியலையே. எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அததான் நான் சொல்ல முடியும். முத்துலட்சுமி, 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 எத்தனை தடவை கூப்பிடுறது? ஏ, கதவை திறந்தானே இருக்கு, எதுக்கு லொட்டு லொட்டு தட்டுறீங்க? உள்ள வந்து தொலைங்க. திறந்த வீட்டுல நுழையத்துக்கு நான் என்ன நாயா? ஒண்ணே, நானே ஒரு கான்ஸ்டபிள், என்கிட்ட லா நாடுறா. மூடு. ரெண்டே மூடு. ஸ்டாப் இட், கதவு மூடு. உள்ள மூடு. உள்ள போ. உள்ள போடி. எதுக்கு? பெட்ரூம் உள்ள போடி. எதுக்கு? உள்ள போடி. காட்டுறேன்டி, நான் யாருன்னு காட்டுறேன்டி. போ. நானே அஞ்சு. எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா என்ன உள்ள வர சொன்னீங்க? இரு சொல்றேன். உங்க அம்மாக்கு போட்டேனா? தாண்டி எனக்கா? போட்டு விடுங்க. நானே வா. நம்ம கல்யாணம் ஆகி 5 ஆச்சு, ஆனா இந்த மாதிரி மூடு வந்ததே இல்ல. என் 2 கை பட்டதுனால தானே? அப்ப கால் பட்டுதா? எதுக்கு இந்த நெக்லஸ் பட்ட உடனே அப்படி ஆயிடுச்சுங்க? நெக்லஸ் பட்டா உன்ன? அதெல்லாம் வேண்டாம். வேற உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். சரி, அப்ப எனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு பாட. என்ன பாட்டு பாட? மூடு வர மாதிரி பாடு. மூடு வர மாதிரி பாட்டு? இஞ்சி ஈடு பழகா, மஞ்சச்சேவ பழகா, கல அஜும் அஜும். என்ன ஆஸ்மா ப்ராப்ளமா? இல்லங்க, காத்துதான் வருது. காத்து வருது? அதுக்கு வைத்தியம் என்கிட்ட இருக்கு. இத கையில வை, வாயில போடு. போட்டியா? இப்ப சரியாயிட்டு இருக்குமே? சரியாயிடுச்சு. அப்ப ஏண்டி உட்கார்ந்துட்டு இருக்க? பாடுறது போன 50 கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். வந்து கயிறு போட்டு வாங்கிட்டு. வேணாம் சார், 50 பவுனியா அது? அது வெறும் கவரிங் நகர் சார். ஐயோ அம்மா, ஐயோ. ஏயா என்ன செஞ்ச? முதல்ல ரூபாய் போட 500 கொடுத்து ஏமாத்துனே. ஒண்ணு, அப்புறம் இந்த கவரிங் நெக்லஸ் கொடுத்து ஏமாத்துனே.
ஆறு காரு சரியா போச்சு, அத்தோட விட்டுனா சொல்லிட்ட. இங்க பாரியா பிறப்பா, உன்னை விட 15 வருஷம் சீனியர்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பனியன் உங்கியோட வந்து நிக்கிறியே, உனக்கு என்ன ஆச்சு? பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியல, பொறுத்து பொறுத்து பார்த்தேன், ஒரே வெட்டு. சரி பொண்டாட்டி தலை இங்க இருக்குது, பாடி எங்க கேப்பேன்னு தெரியும். இதோ பாடி, இதோ இதோ பாடி, இதோ பாடி பாடி, இதோ இருக்க, இதோ கைய. ஏன் இங்க வந்த? தூக்க கலக்கத்துல வந்துட்டு இருக்கிறேன். தெரிஞ்சு போச்சு. ஆமா, நீ ஏன் பாத்ரூம்ல பெட்ரூமா? பாத்ரூம்ல டேப் எல்லாம் திறந்து விட்டு வந்துட்டேன், தண்ணி எல்லாம் வீணா போயிருக்கும். வெளியே போயிருந்தேன் சார். உங்க வைஃப் செத்துட்டாங்களா சார்? உன்னுருவாட்டி படி 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 சார். உங்க வைஃப் செத்துட்டாங்களா சார்? என் வைஃப் செத்து போயிட்டாளா சார்? என்ன சார் நீங்க உங்க வைஃப் செத்துட்டாங்கன்னு சொல்ற சிரிக்கிறீங்க? இப்ப நீயும் சிரிக்க போற பாரு. இத புடி, இப்ப சொல்லு நான் சொன்னதே. சாரோட வைஃப் செத்துட்டாங்களா? இங்க இல்ல, தெரு தெருவா போய் செத்துட்டாங்களா? பாவம், இதெல்லாம் சாகர வயசா? டேய், சாவத்துக்குன்னு ஒரு வயசு இருக்காடா? போனவ ஒரு புழுப்பூச்சியை பெத்து போட்டிருந்தாலும் இவருக்கு ஆதரவா இருந்திருக்கும். புழுப்பூச்சி இருந்தா தூண்டில மாட்டி மீன் தான் பிடிக்க முடியும். சுமங்கலையா போய் சேர்ந்துட்டா புண்ணியவதி. சனிய தொலைஞ்சதுன்னு சந்தோஷமா இருக்கிறேன் இந்த நேரத்துல. ஆளுக்கு ஆளு பேசி என்ன சுவாத்த உண்டாக்கிட்டு இருக்கீங்க ஐயா? உங்க பேரு புண்ணியகோடி. நீங்க ஒருத்தர் தாங்க ஒழுங்கா பேசிருக்கீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம். அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்தீங்கன்னா என் பொண்டாட்டியோட தனியா சோகத்தை கொண்டாடுவேன். சரி வாங்க போல. என்ன முத்துலட்சுமி பாக்குற, ஒரு பெக் அடிக்கிறியா? தோலை உரிச்சிரு வேண்டி. நீ முதல்ல போய் போட்டோ மாத்திட்டு வா, புடவை மாத்திட்டு வா, உள்ள போய் சீக்கிரமா மாத்திட்டு வா. நீங்க சும்மா சும்மா உள்ள போய் மாத்த சொல்றீங்க, நான் இங்கே மாத்திக்கவா? மாத்திக்கா. சரி கண்ண மூடுங்க. உன் கண்ணியா? இல்ல உங்க கண்ணா. ஏன் கண்ணியா? இத மூடிக்கிட்டேனே. எனக்கு கண்ண தரங்க. எவ்வளவு சீக்கிரம் டிரஸ் மாத்திட்டியா? ஏய், கீழ என்ன பண்ற நீ? மேல பாருங்க. ஏன் அம்மா காலியின் தந்தி வந்துட்டே காலியா வந்து நிக்கிற? அடி பாவி முத்துலட்சுமி, உன் கதை நேத்தோட முடிஞ்சது நினைச்சேன், தூளம் சீரியல் மாதிரி தொடரும்னு வந்து நிக்கிறியே. நான் காணி ஆயிட்டேன்னு தண்ணி கொடுத்தனே பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன் தெரியுமா? அப்பதானே உன் வண்டவாள தண்டவாள எல்லாம் தெரியும். மவனே நீ இன்னையோட காலி. நீ வேணா காலியா இருக்கலாம், ஆனா நான் கான்ஸ்டபிள் 999 வீரப்பன் எஸ்கேப்.